इन्ना पा सुंदर तो पाती है पैसनी है हाँ पैसने इन्ना सुना उन्हें कु ज़्यादा ना सही लिया इन्हें रिंडू वर्षे तक कल्याणों पाना कोटा था अधक नहीं इन्ना सुना पा ज़्यादा ना सही लेना अधक नाम ऐने से बढ़िया पता पोर्टो तो पोर्टो इन्हें रिंडू वर्षे दाने अधक उन सर दाम पा उंगले आराम दे, आवमाना प्रति डंगला ने, चे चे, अपड़ी लाऊं नमला, ये तो कुपा अपड़ी कहता, इल्ल ने, चिन्ना वेसे लंदे, ये मुकत्तना कन्नड़ी ला पाता द बड़ा, उंगो मुकत्ता दाने नारी हम आपात रखे, उंगलोड ओवर आसीब कुम, याना कार्तन तेरी मने, अपड़ी रकुमो द, निये थालगुनीजी वंदर के इले, उन्हें सोच रहे हैं, निंगे थालागुनी जितना गवरी ने के कर पाना, इंदे जन्म लने, ये तने जन्म इर थालावाई ने के बंटा ने, बरा, बड़े जमी, हाँ, अपा, हाँ சாயங்காலம் மாப்பிள வீட்டுக்காரங்க வராங்களா அம்மா உங்களை சீக்கிரமா வர சொன்னாங்க சரி சரி வரம் போ என்னப்பா பொண்ணு கிட்ட போய் இப்படி எரிஞ்சு விழுற ஆமா இது வரைக்கும் அந்த மாப்பிள எவனும் ஒரு பதிலே சொல்ல காணோம் இன்னைக்கு வரறவன் தான் நிச்சயம் பண்ணி போறானாக்கும் இல்ல அவ ராசி அப்படி நீ என்ன பட்டணத்துல படிக்கிற தம்பிக்கு வழக்கம் போல மணி ஆர்டர் லெட்டர்மா ஆமா நான் உன சொல்றேன் வெள்ளச்சாமி நீ என்ன தப்பா நினைச்சிட்டாலும் பரவாயில்ல சம்பாரிக்கிற பணத்தை எல்லாம் தம்பிகளுக்கே செலவு பண்ணாத உனக்கும் கொஞ்சம் சேர்த்து வை என்ன பத்தி தான் உனக்கு தெரியுமே என் தம்பிகள் எல்லாம் கஷ்டப்பட்டு கரையேத்துன அவங்க எல்லாம் கை நிறைய சம்பாரிக்க ஆரம்பிச்சுன்னே என்ன கை விட்டுட்டாங்க அந்த நிலைமை உனக்கும் வரக்கூடாதுங்கறதுக்காக தான் இத நான் சொன்னேன்ப்பா எனக்கு அந்த நிலைமை வரவும் வராது என் தம்பிங்க என்ன கை விடவும் மாட்டாங்க செல்வம் யாருங்க உங்களுக்கு மணி ஆர்டர் வந்திருக்கு ஒரு நிமிஷம்டா எவ்வளவுங்க 300 ரூபாய் வந்திருக்கு 300 தேங்க்ஸ் பாரு சார் என்னடா உங்க அண்ணன் பெரியான்னு சொன்னா வெறும் 300 ரூபாய் தான் அனுப்பிட்டாரே ஆ அதிகம் பணம் செ நான் கெட்டு போய்டுவேன்னு நினைச்சிருப்பாரு ஏம்பா மசாலோட இருக்கு இல்லங்க 500 வடை போட்டோம் காலேஜ் ஸ்டேக்கின வாங்கி போய்டாங்க ஏம்பா காலேஜ் ஸ்டேக்கிக்கு மசாலோடக்கு என்னப்பா சம்பந்தம் அச்சா மண்ட உடையவனா நம்ம கடை வடை தான் ஸ்ட்ராங் ஒரு ஏர் வடை இருக்கு தட்டுமா ச்சே தப்பிட்டானே ஆ முத்து உன்கிட்ட ஒரு விஷயம் பேசணும் கொஞ்சம் வெளிய வரையா ஆ போலாம் வேற ஒண்ணு இல்லப்பா பட்டணத்துக்காரர் ஒருத்தர் நம்ம ஊர்ல ஃபேக்டரி கட்ட போறாரு நம்ம கவுண்டர் பங்களாவல தான் தங்கி இருக்காரு வீட்டுக்கு ஒரு நல்ல சமையல்காரர் வேணும்னு கேட்டாரு நீ வரியா மாசம் 1500 ரூபாய் சம்பளம் என்ன சொல்ற சரி இந்தா அட்வான்ஸ் 1000 ரூபாய் புடி நாளைக்கு கரெக்ட்டா கவுண்டர் பங்களாக்கு வந்துற என்ன ஆ வந்துறேன் என்ன பண்ற மெட்ராஸ் வந்து அசிஸ்டன்ட் இன்ஜினியர் வருவான் நம்ம ஃபேக்டரி கிட்ட இருக்கும்ல அந்த சைட்ட காமி ஆ போண்டிங்க அவர் யார் பாரு சரிங்க வா வணக்கம் நீ வெள்ளச்சாமியோட தம்பி தானே ஆமாங்க
அதான் அன்னைக்கு சொன்னேங்க அண்ணன் கிட்ட கல்யாணம் அசலா வச்சிட்டு பாக்க வராதீங்கன்னு. தெரியுங்க, அதுக்காக நான் வரலங்க. சமையல் வேலைக்கு ஆள் வேணும்னு கூப்பிட்டுருந்தாங்க, அந்த வேலைக்கு தாங்க நான் வந்தேன். சரி சரி உள்ள போ. தம்பி இங்க வா. நீ யாரு என்னன்னு என் பொண்ணு கிட்ட சொல்லிட்டு இருக்காத. என்ன அந்த புது சமையல்கார வந்துட்டானா? வந்துட்டாருமா. ரொம்ப தலவலியா இருக்கு, அதனால சீக்கிரமா ஒரு காபி போட்டு எடுத்துட்டு வர சொல்ல. சரிங்கம்மா. தம்பி சின்னம்மாவுக்கு ரொம்ப தலவலியா இருக்கான், சீக்கிரமா ஒரு காபி எடுத்துட்டு போ. சுக்கு காபி குடி தலவலி எல்லாம் பறந்து போயிடும். என்ன சமையல் காப்பி எடுத்துட்டு வந்தேன். இடியட், ஒரு மேனஸ் தெரிய வேண்டாம். கதவு தட்டிட்டு உள்ள வரதில்ல. மன்னிச்சிடுங்க. வெச்சிட்டு போ. தலவலின்னு சொன்னீங்களா? அதான் சுக்கு காபி போட்டு கொண்டு வந்தேன். நான் உன்கிட்ட சுக்கு காபி கேட்டேனா? நீ சமையல்காரனா இல்ல டாக்டரா? நான் உன்கிட்ட என்ன கேக்குறேனோ அத மட்டும் கொண்டு வா. அதிக பிரசங்க பண்ணல பண்ணாத. என்ன போ, போய் காபி கொண்டு வா. அப்பதா அரிசி இங்க இருக்கு. அது அது எனக்கு தெரியாதா? கீழே கிடந்த அரிசிய பொறுக்கி போட்டுக்கிட்டு இருக்கேன். ஏன்பா நேரம் ஆகிக்கிட்டு இருக்க, சாப்பிட வேண்டியதானே? முத்துவோட பழைய முதலாளி சாப்பிட போறேன்னு சொல்லியிருக்காரு, அவர் வரட்டும், எல்லாரும் சேர்ந்து சாப்பிடலாம். வரட்டும் வரட்டும். அம்மா அம்மா வாங்க வாங்க, உங்களைத்தான் எதிர்பார்த்தோம். என்ன யோசிக்கிறீங்க, நம்ம வீடு மாதிரி. வாங்க 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 ஐயா வாங்க, கூச்சப்படாம வாங்க. நீங்கள்லாம் எங்க வீட்டுல வந்து சாப்பிடறதுக்கு நாங்க ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். அப்பதா என்ன பிச்சைக்காரனை வீட்டுக்குள்ள கூட்டு வர? யார பார்த்து பிச்சைக்காரங்கிற? அவரு அடியார். அடியாருக்கு தொண்டு செய்யறது புண்ணியத்திலும் பெரிய புண்ணியம். உனக்கு பிடிக்கலன்னா சொல்லு, அவர் வெளியில போ சொல்லிடுற. அதுக்காக பிச்சைக்காரன் கிச்சக்காரன் சொல்லி அவமானப்படுத்த வேண்டாம். நீங்க வாங்க அடியாரு. அம்மா தாயே பிச்சை போடுங்க தாயே. சீ நாயே, பிச்சைன்னு முதலே இந்த வார்த்தை சொல்லியிருந்தேன்னா நான் உன்னை உள்ள கூட்டிட்டு போயிருப்பேனாடா. அம்மான்னு சொல்லி அதோட கட் பண்ணிட்டேடா. போவழியே, இனிமே இந்த பக்கம் வந்த உன்னை தொலைச்சு போடுவேன். தொலைச்சு டேய். எங்கடா இருக்கேன்? இங்க இருக்கேன். அரிசி எங்கடா காய போட்டிருக்கேன்? கீழ போட்டிருக்கீங்கம்மா. என்ன எங்க கூட்டிட்டு போ. சரி இப்பவாத பிச்சை போடுவீங்கல்ல? முதல்ல என்ன கூட்டிட்டு போடா. வாங்க இங்க பாருங்கம்மா, அரிசி காயுது. எனக்கு தெரியாதா? அம்மா பிச்சம்மா. தட்டை காட்டு. இதாண்டா பிச்சை, போட. என்ன தாயே இப்படி செஞ்சுட்டீங்க? போறியா இல்லையா? போடவா போடா போ போடா.
எங்கடா இருக்க? வா. அம்மா, ஏண்டா எடுபட்ட பயல? இப்பதானே உன்னை திட்டி அனுப்பிச்சேன். அம்மா. ஐயோ, ஏண்டா மறுபடியும் அம்மாங்கற? பிச்சைன்னு சொல்ல மாட்டியா? பிச்சை அதான் இல்லன்னு சொன்னேடா. வாடா. ஐயோ. வாடா இங்க. பிச்சை காட்டு. நம்ம உள்ளடுறேன். ஐயோ, காடா. இனிமே இங்க நின்னா பாத்துக்கோ. வாடா. அப்பதா. என்ன ஆச்சு? அப்பதா, இங்க என்ன தகராறு பண்ணிட்டு இருக்கீங்க? இவர்தான் தம்பியோட முதலாளி. தப்பா எடுத்துக்காதீங்க. அவங்க கண்ணாடி போடலாம் கண்ணு. பரவாயில்ல, பரவாயில்ல. அம்மா. ஓ, முதலாளியா? ஏதோ தெரியாம தப்பு நடந்து போச்சு. மன்னிச்சிருங்க ஐயா. நீங்க பெருந்தன்மையான ஒரு மன்னிச்சிருங்கன்னு தெரியும். வாங்க ஐயா, வாங்க. இடையில ஒரு பிச்சைக்கார பைய வந்து குழப்பி விட்டான் ஐயா. இந்த சமல்காரன கண்டால எனக்கு பிடிக்கல. ஏ? அந்த ஆள் பார்வையே சரியில்லை. எப்ப பார்த்தால நான் ஒரு மாதிரியாவே பார்க்கறான். சே சே சே. அப்படி இல்ல இல்லம்மா. அந்த தம்பிய பார்த்தா ரொம்ப நல்ல புள்ளையா தெரியுது. எல்லாரையும் சந்தேகப்பட்டு இருக்காதம்மா. என்னண்ணே, அதிசயமா ஊர் கிளம்பிட்டீங்க? சின்ன தம்பி பட்டணத்துல டாக்டருக்கு படிக்கிறான்ல, அவனை பார்க்க போ. அப்படியா? வணக்கம் சார். யோ, நெல்லியா, எங்கேயா போற? இல்லண்ணே, என் தம்பி இங்க தானே படிக்கிறான். ஆ, உன் தம்பி மெடிக்கல் காலேஜ்ல படிக்கிறானாக்க? இத நான் நம்பணும். போயா, முறுக்கு வைக்கிறது வேற இடமே கிடைக்கல. இதெல்லாம் பீஜா. குட் மார்னிங் சார். சாமி, அவனுக்கு தெரியாம போயிரலா. வா வா. சரி சரி. ஹாய் ஹாய். கங்க்ராட்ஸ் யா. ஆ, தேங்க்ஸ். நான் அன்னைக்கே சொன்னேன் உனக்கு அவார்ட் கிடைக்கும்னு. உன் தம்பி எல்லாரும் பாராட்டுறாங்க. ஒருவேளை முதல் ரேங்க் வாங்கியிருப்பானோ? பின்ன சும்மாவா பாராட்டுவாங்க? நானா? செல்வம். டேய், இவர்தான் எங்க அப்பா. வணக்கம் சார். ஹைகோர்ட்ல நீதிபதியா இருக்காரு. கங்க்ராச்சுலேஷன். தேங்க்ஸ் சார். பாப்பா முன்னாடி போலாம். வேணாப்பா, பணக்கார பிள்ளைய படிக்கிற இடம், பெரிய பெரிய ஆளுகெல்லாம் வந்திருக்காங்க. அவங்களுக்கு முன்னாடி நாம போய் நின்னுக்கிட்டு பாரு. வாட்ச்மேன் கூட நம்மளை முறுக்கி விக்கிறவன் தான் நினைச்சுக்கிட்டு இருக்கான். அதுக்காக இல்ல, தம்பி டாக்டருக்கு படிக்கிறாங்கிறது நமக்கு வேணும்னா பெருமையா இருக்கலாம். ஆனா ஒரு கிராமத்தான் அண்ணேன்னு சொல்றது அவனுக்கு கஷ்டமா இருக்கும்ல. எதுக்கு நாம அவனுக்கு கஷ்டத்தை கொடுத்துக்கிட்டு? எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு. பாப்பாலாம். அட, என்னப்பா அது? வந்தது வந்தோம், ஒரு ஓரமா இருந்து பார்த்து போலாம்ப்பா. டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நமது காலேஜ் வெள்ளி விழா கொண்டாடுற இந்த வருஷத்துல சாதனை படைச்ச ஒரு மாணவரை பத்தி நான் சொல்லியாகணும். நமது கல்லூரியின் இறுதி ஆண்டு மாணவர் மிஸ்டர் செல்வகுமார் எராடிகேஷன் ஆஃப் கேன்சர் இன் தி நியூ மில்லினியம் அப்படிங்கிற டைட்டில் ஒரு ப்ராஜெக்ட் செஞ்சிருக்காரு. அதை ஆல் இண்டியா மெடிக்கல் கவுன்சில் கூட அப்ரூவ் பண்ணி பாராட்டி நமக்கு ஒரு லெட்டர் அனுப்பியிருக்காங்க. வளர்ற பருவத்தில் இப்படி ஒரு அருமையான ப்ராஜெக்ட் செய்த மிஸ்டர் செல்வகுமார் அவர்களை கல்லூரி நிர்வாகத்தின் சார்பிலும் உங்கள் சார்பிலும் நான் பாராட்டுகிறேன். மிஸ்டர் செல்வகுமார், தயவு செய்து மேடைக்கு வரவும். கங்கிராட்ஸ். ஏயா, உன்னை உள்ள வரக்கூடாதுன்னு சொன்ன, ஏமாத்திட்டு வந்தியா? வாயா வெளியே. அண்ணே, ஒரு நிமிஷம் பார்த்துட்டு வந்துறேன். அட, வாயா வெளிய. அண்ணே, ஏன் தம்பி பார்த்துட்டு வந்துறானே? அட, சொன்னா கேட்க மாட்டேன். வாயா. என்னப்பா சமாச்சாரம்? முறுக்கு வைக்கிறோம் சார். சொல்லாம உள்ள வந்தா ஏன்பா?
இதென்ன டூரிங் டாக்ஸா மெடிக்கல் காலேஜ் பா அவரை புடிச்சு வெளிய தள்ளு ஐயா ஏ யார் மேல கை வைக்கிற அவர் யாரை வச்சிருக்கீங்க இவர் என்ன பெரிய கலெக்டர் கலெக்டர்ல ஐயா அந்த கை வச்சிருவியா சுமார் வளத்தாமே யோ கழுத்து புடிச்சு வெளிய தள்ளு ஐயா என்ன மெடிக்கல் காலேஜ் நிக்கிறாரு புடிச்சு தள்ளறீங்க ஒரு யார் தெரியுமா என் கண்ணே நீங்க எல்லாம் நீங்க வாங்கன டிய ஸ்டூடண்ட் நான் ஏதோ பெருசா சாதனை பண்ணிட்டதா என்ன பாராட்டாங்க இந்த பாராட்டுக்கல காரணம் நான் இல்ல இவர் என் கண்ணே எங்க அண்ணன் மட்டும் என்ன கஷ்டப்பட்டு படிக்க வைக்கலனா ஏதோ ஒரு கிராமத்துல நான் மாடு மேய்ச்சிட்டு இருந்திருப்பேன் அழுக்கு சட்டையும் கடுக்கணும் போட்டிருக்காருன்னு அவர் அவமானமா நினைக்கிறீங்க நான் நாளைக்கு வெள்ளை ஷர்ட்டும் வெள்ளை பேண்ட் போட்டு ஒரு டாக்டர் ஆக போறேன்னா அதுக்கு காரணமே இந்த அழுக்கு சட்டையும் கடுக்கணும் தான் எனக்கு கிடைச்ச மாதிரி ஒரு தங்கமான அண்ணன் இவருக்கு கிடைக்கல கிடைச்சிருந்தா இவர் எவ்வளவோ சாதனை பண்ணியிருப்பார் கௌரி ஐயோ வணக்கம் அம்மா டிரஸ்ல வரீங்களா மாமி விளையாடுது சொல்லுங்க கேளு இந்த பாரு மேல எல்லாம் நனைது ஏய் அது புடி அது புடி நீ யாரை புடிக்க போய் வந்து புரியல பை முதல்ல வாங்க என்னதுமா கௌரி ஹவ் ஆர் யூ கன்சாம் என்ன இங்க வாங்க என்னப்பா இவர் யாரு வந்து சாரோட லக்கேஜ் எடுத்து வை வா யார் அது எங்க வீட்டு சாமேல்காரன் ஹலோ அண்ணன் எப்படி இருக்கீங்க ஃபைன் அங்கிள் என்ன டீ இதெல்லாம் எல்லாம் இவ பண்ண கோலம் தான் அப்புறம் கௌரி வேற என்ன விஷயம் நீ தான் சொல்லணும் சமையல் ஒரு முக்கியமான இடத்துக்கு போக வேண்டியிருக்கு வண்டியில ஏறு அந்த ஆள் எதுக்கு அவனுக்கு ஒரு வேலை வச்சிருக்கேன் சீக்கிரம் ஏறு சரிங்க இதுக்குதான் வாழை பொறுக்கி போட ஒரு ஆள் வேண்டாம்
என்ன இதெல்லாம்? இன்னைக்கு சின்னம்மாவுக்கு பிறந்த நாள், சாயங்காலம் பெரிய பார்ட்டி நடக்க போகுது, அதுக்கு தான் இதெல்லாம். சமையல் ஆளுங்க கூட பட்டணத்துல இருந்து தான் வர்றாங்க. நாளைக்கு நான் ஊருக்கு போறேன், எனக்கு பிடிச்ச கண்ணாடி வளையல் வாங்கி தரியா? பாஸ்ட் ஐஸ். ஐயோ, ஏ சமையல் இங்க வா. தேங்க்ஸ். ஃப்ரெஷ்ஷா சிப்ஸ் போட்டு எடுத்து வா. கடை வரைக்கும் போக வேண்டி இருக்கு, போயிட்டு வந்து போட்டுட்டுமா? சொன்னது செய்யா. வரங்க. ஏய் நெல்லியா, என்ன காலில் இறக்க கட்டி பிறக்கிற? இல்லைங்க, வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சு. வேலை முடிஞ்சது உனக்கு யார் சொன்னா? இங்க வாயா, கை காட்டு. இதில் எத்தனை மண் இருக்குன்னு எண்ணி சொல்லு. நாங்க காசு சாட்டி முடிக்கிறதுக்குள்ள கரெக்டா என்ன சொல்லிடணும். சார், 12,169. நான் எண்ணிட்டேன், சந்தேகம்னா நீங்க எண்ணிக்கீங்க. அம்மாவுக்கு பிறந்த நாள் பெருசா? ஆமாங்க. போய் கொடுக்கண்ணா. சரி. அம்மாவுக்கு ஏதோ இங்கிலீஷ்ல சொல்லி வாழ்த்து சொல்றாங்களே, என்னங்க அது? அம்மா இங்கிலீஷ்ல வாழ்த்தணுமா? ஆமாங்க. I want to marry you னு சொல்லு. அப்படினா என்னங்க அர்த்தம்? அப்படினா நீங்க பல்லாண்டு வாழ்கன்னு அர்த்தம். அதா அதாங்க வேணும். பாரு. ஓகே, நல்ல மாட்ட போறோம். I want to marry you. I want to marry you. சவிதா ஃபங்க்ஷனுக்கு வரான்னு சொல்லியிருந்தல்ல, கண்டிப்பாக வந்துடுவா. கொஞ்சம் லேட்டாக வரேன் சொல்லியிருக்கா. ஐ வாண்ட் டு மேரி யூ. என்ன சொன்ன? ஐ வாண்ட் டு மேரி யூ. என்னது புரியாத மாதிரி முழிக்கிற? சமயக்கார உன்னை கல்யாணம் பண்ணணும் ஆசைப்படுறான். பாவமா அவரு. ஐ வாண்ட் டு மேரி யூனா உண்மையிலே அவருக்கு அர்த்தம் தெரியாது. உங்களை வாழ்த்துறதா நினைச்சு தப்பா சொல்லிட்டார். ஏமாச்சுமா, கேக்கட்டு வா. ஹாப்பி பர்த்டே டு யூ. ஹாப்பி பர்த்டே. Thank you.
அவர் வேலையை விட்டு நின்னுட்டார்.
என்ன வேணும்? ரொம்ப தலைவலியா இருக்கு, ஒரு சுக்கு காஃபி வேணும். வேற ஏதாவது வேணுமா? பார்ட்டி ரொம்ப பெரிய பார்ட்டி போல இருக்க. டிப்ஸ் இன்னைக்கு பலந்தான். கொடுங்க.